அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை குறித்து கேட்டறிகின்ற பாக்கியத்தை தந்த எல்லாமுள்ள இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி புனிதர்களான பிரான்சிஸ் மற்றும் ஜெசிந்தா என்கின்ற இந்த புனிதர்களுடைய வாழ்வை குறித்து நாம் தெரிந்து கொள்ள விழைவோம். மத்தையினர் செய்தி 19வது பிரிவிலே 14வது வாக்கு சொல்கிறது, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்று சொல்லி விவிலியம் கூறுகின்ற இந்த வார்த்தைகளை மனதிலே பதிய கொண்டவர்களாக புனிதர்களான இந்த பிரான்சிஸ் ஜெசிந்தா இவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது கேட்டறிய விழைவோம். இன்று நாம் நினைவு கூறும் பிரான்சிஸ் மற்றும் ஜெசிந்தா போர்ச்சுகல் நாட்டில் இருக்கின்ற அல்செஸ்டரல் என்னும் இடத்தில் முறையே 1908 மற்றும் 1910ஆம் ஆண்டுகளில் பிறந்தவர்கள். இவர்களுடைய பெற்றோர் மனுவேல் மற்றும் ஒலம்பியா என்பவர் ஆவர். இருவரும் சிறுவயது முதலே ஜபத்திலும் ஜபமாலை பக்தியிலும் சிறந்து விளங்கினார்கள். 1916ஆம் ஆண்டின் ஒரு நாளில் பிரான்சிஸ் ஜெசிந்தா மற்றும் அவர்களுடைய மாமன் மகளாகிய லூசியா ஆகிய 3 பேரும் ஃபாத்திமா நகரிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கோவாடா இரியா என்ற மலைப்பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது வானத்தில் தோன்றிய தூதர் ஒருவர் அவர்களிடம் தன்னை அமைதியின் தூதர் என்றும் போர்ச்சுக்கல் நாட்டின் காவல் தூதர் என்றும் சொல்லிவிட்டு நீங்கள் பாவிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது மூவரும் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் 1917ஆம் ஆண்டு மே திங்கள் 13ஆம் நாள் அதே வானதூதர் மீண்டும் அவர்களுக்கு முன்பாக தோன்றிய போதுதான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போய் நின்றார்கள். அந்த வானதூதர் கையில் நற்கருணையை ஏந்தி இருந்தார். அவரது கையில் ரசக்கிண்ணமும் அதன் மேலே அந்தரத்தில் மிதந்தவாறு நற்கருணை அப்பமும் காட்சி அளித்தன. பின்னர் அவர் அவர்களுக்கு நற்கருணையில் பிரசன்னமாகி இருக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் கூறுமாறு பின்வரும் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என் கடவுளே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவாசிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இறுதியாக இயேசு மற்றும் அன்னை மரியாவின் இதயங்கள் நம் மன்றாட்டுகளுக்கு செவி கொடுக்க காத்திருக்கின்றன என்று கூறி வானதூதர் அவர்கள் முன்னிருந்து மறைந்தார். அந்த தூதர் மறைந்தவுடன் சிறிது நேரத்தில் அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த கோவாடா இரியாவின் ஒரு புதர் செடியின் மீது ஒளிமயமான ஒரு மேகம் வந்து இறங்கியது. அந்த மேகத்தின் மேல் அன்னை மரியா தோன்றி காட்சியளித்தார். லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ் ஆகிய 3 பேரும் அந்த காட்சியை கண்டனர். மரியன்னை அவர்களிடம் நான் ஜெபமாலை அன்னை என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். மேலும் அந்த 3 பேரும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி அதே இடத்திற்கு வர வேண்டும் என்றும் மரியா கட்டளையிட்டார். ஜூலை 13ஆம் தேதி அன்னை மரியா அவர்களுக்கு காட்சி அளித்த போது நரகத்தின் கொடிய வேதனைகளை காண்பித்தார். பாவிகள் மனந்திரும்ப ஜெப தவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மக்கள் நரகத்தில் விழாமல் இருக்க ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் என்ற ஜெபத்தை ஜெபிக்குமாறும் மரியா கற்றுக் கொடுத்தார். காட்சியை உறுதிப்படுத்தும் வகையில் அக்டோபர் 13ஆம் தேதி சூரியனில் ஓர் அதிசயம் நிகழும் என்று அவர் முன்னறிவித்தார். ஆகஸ்ட் 13ஆம் தேதி லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ்கோ ஆகிய 3வரும்
அதிகாரிகளால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். எனவே அன்றைய தினத்துக்கு பதிலாக மரியாவின் விண்ணேற்பு நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதி சிறார் மூவரும் அன்னையின் காட்சியை கண்டனர். மக்கள் பலரும் அன்னையின் அற்புதத்தை காண மூவரையும் பின்தொடர்ந்தனர். மேலும் அன்னை தனது காட்சிகளின் போது மனிதரின் தீய நடத்தையையும் இறைவனின் கோபத்தையும் வெளிப்படுத்தினார். மரியா காட்சியளித்த வேளையில் நிகழ்ந்து கொண்டிருந்த முதல் உலகப் போர் விரைவில் முடியப் போவதாகவும், மக்கள் தொடர்ந்து பாவம் செய்தால் அதைவிட கொடிய உலகப் போர் மூளும் என்றும் அன்னை எச்சரிக்கை செய்தார். வானில் காரணமின்றி தோன்றும் ஒரு ஒளியே அந்த போருக்கு அடையாளமாக இருக்கும் என மரியன்னை முன்னறிவிப்பு செய்தார். கிறிஸ்தவர்கள் ஜெபித்தால் மக்களிடையே மனமாற்றம் நிகழும் என்றும், கிறிஸ்துவை அறியாதவர்கள் விரைவில் மனம் திரும்புவார்கள் என்றும் அன்னை மரியா மொழிந்தார். 1917 அக்டோபர் 13ஆம் தேதி அன்னையின் காட்சியை காண சுமார் 70,000 பேர் கூடியிருந்தனர். அப்பொழுது வானிலே வியத்தகு அதிசயங்கள் தோன்றின. வானிலே இருந்து பல வண்ணங்கள் தோன்றி மக்கள் மேல் ஒளிர்ந்தன. பெரிய மழை பெய்த வேளையிலும் அன்னை மரியா காட்சி அளித்த புதரும் 3 சிறார்கள் இருந்த இடமும் மட்டும் உலர்ந்தே காணப்பட்டன. மக்கள் பலரும் அன்னை தோன்றிய ஒளிரும் மேகத்தை கண்டனர். அப்பொழுது அவர் சிறாரிடம், மக்கள் ஜெபிக்க வேண்டும், பாவத்தினால் கடவுளின் உள்ளத்தை புண்படுத்தக்கூடாது என்று மிகவும் வலியுறுத்தி கூறினார். மக்களின் மனமாற்றத்திற்காக ஜபமாலை ஜெபிக்கப்பட வேண்டும் என்றும், இறுதியிலே தனது மாசற்ற இதயம் வெற்றி பெறும் என்றும் மரியன்னை மொழிந்தார். சூரியனின் அற்புதம் நிகழ்ந்தபோது சூரியன் மக்களின் கண்களுக்கு குளிர்ந்த நிலவு போன்று தோன்றியது. அது பம்பரம் போல சுழன்றவாறு சிறிது நேரம் குடிகாரனை போல அங்கும் இங்கும் தள்ளாடியது. இவற்றை அங்கிருந்த அனைவருமே பார்த்தனர். அன்னை மரியா கோவாடா ஏரியாவில் காட்சி அளித்த போது மக்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை என்றால் மீண்டும் ஓர் உலக போர் தோன்றும் என்றும், காரணமின்றி இரவு வானில் தோன்றும் ஓர் ஒளியே அதற்கு அடையாளமாக இருக்கும் என்று கூறினார். அன்னை முன்னறிவித்த அந்த ஒளி 1938ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் வானில் தோன்றி பூமியின் வட அரைக்கோளம் முழுவதும் ஒளிர்ந்தது. அதைத் தொடர்ந்து 2ஆம் உலக போர் மூண்டது. அடுத்ததாக அன்னை தன்னுடைய காட்சியில் ரஷ்யா தன்னுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றும், ரஷ்யா கம்யூனிச கொள்கைகளிலிருந்து மனம் திரும்ப கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதன் அடிப்படையில் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் முதலில் உலகத்தையும், 1952ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 13ஆம் நாள் சாக்ரோ பெர்ஜென்டே என்ற தனது திருத்தூது மடல் வழியாக ரஷ்யாவையும் மரியாவின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்தார். 1984 திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் உலகத்தை மீண்டும் மரியாவின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்தார். இதனால் 1990களில் ரஷ்யா கம்யூனிச கொள்கைகளிலிருந்து மனம் திரும்பியது. நிறைவாக அன்னை தனது காட்சியில் இறுதி காலத்தில் மக்கள் கடவுளை மறந்து தீய வழிகளில் ஆர்வமாக இருப்பார்கள் என்றும், தீவிரவாதமும் வன்முறைகளும் பயமும் அதிகரிக்கும் என்றும், கத்தோலிக்க திரு அவையும் திருத்தந்தையும் அதிகம் துன்புற வேண்டியிருக்கும் என்றும், கடவுள் பல்வேறு துன்பங்களை உலகில் அனுமதிப்பார் என்றும், உண்மை கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொள்வோர் அழிவிலிருந்து தங்களை காத்து கொள்வர் என்றும், இறுதியில் தனது மாசற்ற இதயம் வெற்றி பெறும் என்றும் அறிவித்தார். அவர் சொன்னது அனைத்தும் அப்படியே நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதுதான் வியப்பாக இருக்கின்றது. அன்னை மரியா, பிரான்சிஸ், ஜெசிந்தா, லூசியா ஆகிய மூவருக்கும் காட்சி அளித்த அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் பிரான்சிஸும் ஜெசிந்தாவும் நோய்வாய்ப்பட்டு அப்படியே இறந்து போனார்கள். 2000ஆம் ஆண்டில் திருத்தந்தை தூய 2ஆம் யோவான் பவுல்
அவர்களுடைய தூய மாசற்ற வாழ்க்கையை பார்த்துவிட்டு அவர்களுக்கு அருளாளர் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். அருளாளர்களாக இருந்த பிரான்சிஸ் மற்றும் ஜெசிந்தா இவர்கள் மே மாதம் 13ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. பிரான்சிஸ் மற்றும் ஜெசிந்தாவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளினிலே இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்டறிய விழைவோம். ஜபமாலை பக்தி. பிரான்சிஸும் ஜெசிந்தாவும் சிறு வயது முதலே ஜபமாலை சொல்வதில் சிறந்து விளங்கினார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு எடுத்து சொல்கிறது. கோவாடா இரியாவில் அன்னை அவர்களுக்கு காட்சி அளித்த போதும் ஜபமாலை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்றே கேட்டுக்கொள்கிறார். பிரான்சிஸ் மற்றும் ஜெசிந்தாவை நினைவு கூறும் நாம் அவர்களை போன்று ஜபமாலை பக்தியில் சிறந்து விளங்குகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 1571ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான போரின் போதும் 1863ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போதும் கிறிஸ்தவர்கள் தங்களது கைகளில் ஜபமாலை ஏந்தி ஜபித்தார்கள். அதனால் வெற்றி பெற்றார்கள் என்பது வரலாறு. நாமும் அன்றைய கிறிஸ்தவர்களை போன்று இன்று நாம் நினைவு கூறும் பிரான்சிஸை போன்றும் ஜெசிந்தாவை போன்றும் கைகளிலே ஜபமாலை ஏந்தி ஜெபிப்போம். அதன் மூலம் நாம் இறை அருளை அன்னை மரியா வழியாக நிறைவாக பெற்று அனுபவிப்போம். இந்த அன்பர்களை குறித்து நாம் கேட்டறிய நமக்கு உதவி செய்த பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கும், இதனை நாம் கேட்பதற்கு உதவி செய்த திருமதி அமலாசேகர், செல்வன் மைக்கேல் ஆனந்த், செல்வி அமலி பாத்திமா அவர்களுக்கும் அருள்வாக்கு குடும்பம் நெஞ்சார நன்றி சொல்லி பாராட்டுகின்றது. அன்பிற்குரிய சொந்தங்களே, தொடர்ந்து எமது வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து நாமும் இத்தகைய புனிதர்களுடைய வாழ்வை குறித்து கேட்டறிவதோடு பயணப்படவும் விழைவோம். இறை அருள் நம் ஒவ்வொருவரையும் என்றென்றும் நிரப்பட்டும். நன்றி, வணக்கம்.